திருமண பந்தம் ஒரு மனிதனின் வாழ்வையே மாற்றி அமைக்கக்கூடியது. கணவன் மற்றும் மனைவிக்கு இடையே இருக்கும் மனப்பொருத்தத்தின் அடிப்படையில் அது நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ அமையலாம். சமீபத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் மனவாழ்வில் கருத்து வேறுபாடுகளால் நிகழும் எதிர்மறை விளைவுகளை உணர்த்துவதாக இருக்கின்றது. ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு, அதை எங்கள் பாப்பா கேட்கல. கேட்க வந்தப்போ என் பேரை பார்த்து சொல்லிட்டான், அம்மா சீக்கிரம் அம்மா என்ன அடிக்கிறான் கொண்டுடுவாம்பில் இருக்கு அப்படின்னு ஃபோன் அடிச்சுட்டு அழுதுருக்கு. ஃபோன் கட் ஆகிடுச்சு. உடனே எங்கள் அம்மா அங்கேருந்து உடையாந்துருக்காங்க. இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்டுட்டார். அதே மருந்து அவர் எதை எடுத்து காட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாரோ அதே மருந்து இவங்களுக்கு பயன்பட்டு போயிடுச்சு. அம்மா பேனை அடுக்க உள்ளே வரன்ட்டு வந்தாங்க, அப்புறம் கழுத்து நெரிச்சி நான் பின்னாடி வந்தேன், கழுத்து நெரிச்சி வாயில் மருந்தை ஊற்றுனாங்க, அதை நான் பார்த்தேன். பாபநாசம் அருகே உள்ள ஐயம்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். இவரது மனைவி அமுதா, இவர்களுக்கு அபினேஷ் என்கிற மகனும் அக்ஷயா என்கிற மகளும் இருக்கின்றனர். அந்த பகுதியில் தனியார் செல்போன் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை மையத்தை நடத்தி வந்தார் பிரேம்குமார். பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடைபெற்ற பிரேம்குமார் அமுதாவின் திருமணம் மலர்களால் நிரப்பப்பட்ட பாதையாக அமையவில்லை. கல்லும் முள்ளும் நிரம்பிய அபாயகரமான பாதை அது என்பதை நாட்கள் நகர நகர உணர்ந்தார் அமுதா. ஆனாலும் தாமதமான அந்த புரிதலால் அவருக்கு ஒரு பயணம் ஏற்படவில்லை. இந்நிலையில் அந்த பாதையின் இறுதி பயணமாக அந்த நாள் அமைந்து போனது. நாள் மே மாதம் 30th, 2016 திங்கட்கிழமை. அன்று இரவு அமுதாவிற்கும் அவரது கணவர் பிரேம்குமாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த பிரேம்குமார் அமுதாவை சரமாரியாக தாக்க தொடங்கினார். கணவரின் கண்மூடித்தனமான தாக்குதலால் பலத்த காயமடைந்த அமுதா அடிபட்ட நிலையில் தனது தாயாருக்கு ஃபோன் செய்தார். தனது கணவர் தன்னை அடிப்பதாகவும் யாரும் வந்து தடுக்காவிட்டால் தான் இறந்துவிட நேரிடும் என்றும் அமுதா அழுதபடி கூறியது அவரது தாயாருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடனடியாக அங்கு வந்து விடுவதாக அமுதாவின் தாயார் அவரிடம் கூறினார். ஆனால் அவர்கள் தரப்பில் இருந்து அமுதாவின் வீட்டிற்கு செல்வதற்குள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்தது. 8:30 போல் ஃபோன் அடிச்சு, அம்மா சீக்கிரம் அம்மா என்ன அடிக்கிறான் கொண்டுடுவாம்பில் இருக்கு அப்படின்னு ஃபோன் அடிச்சுட்டு அழுதுருக்கு. ஃபோன் கட் ஆகிடுச்சு. உடனே எங்கள் அம்மா அங்கேருந்து உடையாந்துருக்காங்க. உடையாந்தோன்னே இங்கே உள்ளவங்க ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப எனக்கு எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஃபோன் அடிக்கிறப்ப நான் இங்கேருந்து நேராக ஆஸ்பத்திரிக்கு போகிறப்ப என் தங்கச்சியை பார்த்தேன். அப்போ உயிரோடு இருந்துச்சு. அப்போ வந்து ஒவ்வொரு தள்ளாடிட்டு வந்து ரெண்டு பேர் பிடிச்சிருந்தாங்க. அப்போ என்ன சொன்னிச்சுன்னா, நான் மருந்து ஊட்டி கொலை பண்ண பார்க்குறான், கண்ண பண்ண அடிச்சிட்டான், மருந்து ஊற்றி விட்டான், நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அது மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு வார்த்தை சொன்னிச்சு. அப்போ பேசிக்கிட்டு இருந்துச்சு. பலத்த காயமடைந்த நிலையில் அமுதா சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கலாம் என்று நினைத்த அமுதாவின் உறவினர்களுக்கு அடுத்த சில நிமிடங்களில் அந்த இடிவிடும் செய்தி சொல்லப்பட்டது. விஷம் குடித்த அமுதா உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவமனையில் இருந்து வந்த தகவல் அமுதாவின் உறவினர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. விஷம் குடித்த அமுதா உயிரிழந்து விட்டார் என்று மருத்துவமனையில் இருந்து வந்த தகவல் அமுதாவின் உறவினர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது. கணவன் மனைவிக்கு இடையே நடந்த சண்டையின் போது அமுதாவை ஃபோன் செய்து தான் காயமடைந்ததாக கூறிய நிலையில் அவர் விஷமருந்து இறந்து விட்டதாக வெளியான தகவல் அமுதாவின் உறவினர்களை குழப்பத்தில் ஆழ்த்தியது. இது குறித்து ஐயம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் அமுதாவின் உறவினர்கள். அமுதாவை தற்கொலைக்கு தூண்டியதாக பிரேம்குமாரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அமுதா விஷம் குடிக்காவிட்டால் குழந்தைகளையும் கொல்லப்போவதாக பிரேம்குமார் மிரட்டியதாகவும் அதனால் அச்சமடைந்த அமுதா குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக விஷத்தை குடித்து விட்டதாகவும் செய்திகள் வெளியாகின. இதையடுத்து தலைமறைவாக ஓடிக்கொண்டிருந்த பிரேம்குமாரை பல்வேறு இடங்களில் அலைந்து திரிந்து கைது செய்தனர் காவல்துறையினர். அமுதாவை பிரேம்குமாருக்காக பெண் கேட்டு வந்தபோதே முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்கிற வகையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. பிரேம்குமாரின் தந்தை சிவசங்கரன் ரயில்வேயில் பணிபுரிந்து வருகிறார். அவர்களுக்கு பல்வேறு இடங்களில் வீடுகள் இருக்கின்றன. அவற்றின் மூலம் வாடகை வருமானம் வந்து கொண்டிருப்பதாகவும் விவசாய நிலங்கள் வேறு இருப்பதாகவும் பெண் வீட்டாரிடம் கூறினர் பிரேம்குமாரின் குடும்பத்தினர்.
பிரேம்குமார் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாகவும் விரைவில் ரயில்வேயில் அவருக்கு வேலை கிடைத்துவிடும் என்றும் அவர்கள் கூறியதை கேட்டுக்கொண்டனர் அமுதாவின் குடும்பத்தினர். ஒரு சில தினங்களில் பிரேம்குமார் வேலை பார்ப்பதாக அவர்கள் கூறிய அந்த தனியார் நிறுவனத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு அவர் வேலை செய்யவில்லை என்ற உண்மை தெரிய வந்தது. அது குறித்து பிரேம்குமாரின் குடும்பத்தினரிடம் விசாரித்த போது அப்போதைக்கு எதையெதையோ சொல்லி சமாளித்த அவர்கள் விரைவில் ரயில்வேயில் வேலை கிடைத்துவிடும் என்பதை மட்டும் உறுதியாக கூறினர். மாப்பிள்ளையோட அப்பா வந்து ரயில்வேல இருக்காரு, ரயில்வே வேலை வாங்கி தந்துடுவோம் ரெண்டு மாசத்துல அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் பக்கத்தில் வீட்டில் அழைச்சிட்டு போய் அங்கே உள்ள வாடகை வீட்டெலாம் விட்டுருக்கோம், வாடகைக்கெலாம் வீடு விட்டுருக்கோம், நல்லா வருமானம் இருக்கு அப்படின்னாங்க. மாப்பிள்ளை அப்போதைக்கு ஏதோ டிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் அங்கே விசாரிக்கிறப்ப அங்கே வேலை இல்லை, இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நாங்கள் கேட்டப்ப அம்மா இப்போ அங்கே இல்லை, நாங்கள் ரயில்வே வேலை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெரிய மனிதர்களின் சிபாரிசு, நல்ல குடும்பம் என்ற போர்வைகளில் மயங்கி அமுதாவை பிரேம்குமாருக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதித்தனர் அவரது குடும்பத்தினர். ஆனால் பின்னால் திருத்தப்பட முடியாத அந்த முடிவை அவர்கள் எடுத்தது குறித்து வருத்தப்பட போகிறார்கள் என்பதனை அப்போது அவர்கள் அறிந்திருக்கவில்லை. நாள் மே மாதம் 15 2002 புதன்கிழமை. அன்று தஞ்சாவூரில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் பிரேம்குமார் அமுதா திருமணம் விமரிசையாக நடந்தது. 13 நாங்கள் சொன்னோம், 15 போடணும்னு சொல்லி ரொம்ப தூரம் புரியாதம் பண்ணாங்க. எங்கூட்டுக்காரங்களும் சரி நல்ல குடும்பம் கொடுப்போம் அப்படின்னு எங்கூட்டுக்காரங்களும் சம்மதிச்சாங்க. சம்மதித்து கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. 2 வரை பிரச்சனைகள் எதுவும் இன்றி அவர்களது வாழ்க்கை உருண்டோடியது. ஆனால் அதற்கு பிறகு அந்த குடும்பத்தின் பாதை மெல்லன தடம் புரள ஆரம்பித்தது. ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க. கை குழந்தையோட தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு நடந்தே வந்துருச்சு. கை குழந்தையோட தூக்கிட்டு வந்தோன்னே என்னமானுக்கு இடத்துக்கு எல்லாரும் சண்டை போடுறாங்கம்மான்னு தஞ்சாவூர்லேருந்து நடந்து வந்திருக்கு பாப்பா. அப்போ ஒரு குழந்த தான், அப்போ பையன் மட்டும்தான் வந்துருச்சு. சரின்னு இங்கே வச்சுருந்தோம். பணப்பிரச்சனைகளில் சிக்கி தவித்த பிரேம்குமார் அமுதாவின் வீட்டில் இருந்து பணம் வாங்கி வரும்படி அவரை நச்சரிக்க ஆரம்பித்தார். தாங்களாக பார்த்து வைத்த திருமணத்தால் தங்கள் வீட்டு பெண் கஷ்டப்படுவதை உணர்ந்து அவ்வப்போது தேவையான உதவிகளை செய்து வந்திருக்கின்றனர் அமுதாவின் குடும்பத்தினர். இவர் பிரேம்குமார் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவர் வேலை வெட்டிக்கு எதுக்கும் போகிறதில்ல, உயர்ந்த வேலையும் நிரந்தரமாக பார்க்குறதில்ல. அதனால் இதோட காசு பணத்தை வச்சு, இதோட நகை வச்சு மேலும் மேலும் பண்ணுறது, எப்போல்லாம் காசு இல்லையோ அப்போ அடிக்கிறது, கொடுமைப்படுத்துறது, அந்தமாரி வந்து ரங்கச்சி வந்து நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காரு. நாங்களும் வந்து நிறையா வந்து அது செஞ்சுருக்கோம். ஒரு கட்டத்தில் சில்லறையாக செய்து வந்த உதவிகளை தவிர்த்து அவர்களது வாழ்க்கையை இலகுவாக நகர்த்துவதற்கு ஏதாவது செய்யலாம் என்று முடிவெடுத்த அமுதாவின் குடும்பத்தினர் வல்லம் பகுதியில் ஒரு மளிகை கடை ஒன்றை வைத்துக் கொடுத்தனர். ஆனால் அந்த நேரத்தில் மோசடி வழக்கு ஒன்றில் சிக்கினார் பிரேம்குமார். வங்கியில் போலி நகைகளை தங்க நகைகளாக காட்டி மோசடி செய்து பணம் பெற்றதாக அவரை கைது செய்தது காவல்துறை. 1 லட்ச ரூபா முதல் போட்டு மளிகை கடை வச்சு கொடுத்தோம். அங்கே போன ஒரு 2-3 மாதத்துலேயே அவர் என்ன பண்ணார், அங்கே ஒரு 4G வேலை பவுன் நகையை, கவரி நகையை வந்து பவுன் நகையாக இது அடவு வைக்கிற மாதிரி பேங்கில் வச்சுட்டு, அவர் ஏற்கனவே பணியிருந்திருப்பார் பிள்ளைக்கு, அந்தமாதிரி வச்சுட்டு பேங்கில் போலீஸில் ஸ்குவாட் போர்ட்ஸில் மாற்றிக்கிட்டார். அவங்க வந்து அடித்து பயங்கரமாக அடித்து காயப்படுத்திட்டாங்க. அந்த நேரத்தில் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக விஷம் குடித்திருக்கிறார் பிரேம்குமார். அவரை காப்பாற்றி தங்கள் வீட்டிலேயே 20 தங்க வைத்தனர் அமுதாவின் குடும்பத்தினர். மளிகை கடை வச்சு கொடுத்தாங்க எங்கள் பையனுக்கு 2. மளிகை கடை வச்சு எல்லாம் செட்டாக பண்ணி கடையில் விட்டுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஏதோ கிரிமினல் வேலை பண்ணியிருக்காரு பிள்ளைக்கு. போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. போலீஸ் எல்லாம் வந்தோடனே தூக்க மாத்திரையே நையோ மாத்திரையை முழுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் மெடிக்கல் படுத்துட்டாரு. மெடிக்கலில் படுத்தோன்னே நாங்கள் எல்லாருமே குடும்பத்தில் எல்லாருமே போய் ஐயோ மாப்பிள்ளையை காப்பாற்றணுமே நாங்கள் எல்லாரும் இருந்து காப்பாற்றி அழைச்சிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போதும் அமுதாவின் வாழ்க்கை வீணாகிவிடக்கூடாது என்ற எண்ணத்தால் பணத்தை கட்டி பிரேம்குமாரை விடுவித்துக் கொண்டு வந்தனர் அமுதாவின் உறவினர்கள். ஆனால் அதன் பிறகும் பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. சில காலம் கழித்து ஐயம்பேட்டை பகுதியில் தனியார் செல்போன் நிறுவனத்தின் சேவை மையத்தை ஆரம்பிக்க எண்ணிய பிரேம்குமார் அதற்காக பணம் கேட்டு அமுதாவை நச்சரிக்க ஆரம்பித்தார். வேறு வழியின்றி தனது அக்கா மூலமாக 2.5 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுத்தந்தார் அமுதா. ஐயம்பேட்டில் வந்து இப்போ 1 ஆக போகுது. 1 கடை இருக்குது ஐயம்பேட்டில், கடை ஓட போன ஆஃபீஸ் வச்சுருக்காங்க. எங்கள் பொண்ணை தொல்லை பண்ணி பணம் வாங்கி கொடு பணம் வாங்கி கொடுன்னு எங்கள் பெரிய பாப்பா 2 லட்சம் வாங்கி கொடுத்துருக்கு. இன்னும் பக்கத்தில் கடன் ரொம்ப வாங்கி கொடுத்து ஓட போன நடத்தியிருக்காங்க. அதன் பிறகாவது பிரேம்குமார் முறையாக தொழிலை நடத்துவார் என்று எதிர்பார்த்திருந்த அமுதாவிற்கு ஏமாற்றமே பரிசாக கிடைத்தது.
ஐயம்பேட்டை பகுதியில் வாடிக்கையாளர் சேவை மையத்தை பிரேம்குமார் ஆரம்பித்த நிலையில் அடுத்ததொரு பிரச்சனை அமுதாவை தேடி வந்தது. அவர்களது நிறுவனத்தில் உதவியாளராக பணியில் சேர்ந்த கிருத்திகா என்ற பெண்ணோடு பிரேம்குமாருக்கு தொடர்பு ஏற்பட்டது. அதன் காரணமாக கணவன் மனைவி இடையே பிரச்சனை வலுக்க ஆரம்பித்தது. மறுபடியும் ஏதோ ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்திருக்கு, அதை எங்கள் பாப்பா கேட்கல. கேட்க வந்தப்போ என் பேரன் பார்த்து சொல்லிட்டான், இது மாதிரி அம்மா இது மாதிரி அந்த பொண்ணு வீட்டில் இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு என் பேரன் சொல்லிட்டான். அதுலேருந்து கொடுமைப்படுத்தி ரொம்ப தாசல் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு நாள் இருவருக்கும் இடையில் சண்டை நடந்தபோது தனது தாயாருக்கு தகவல் தெரிவித்தார் அமுதா. அதனை அறிந்த அமுதாவின் அண்ணன் நேரடியாக அமுதாவின் வீட்டிற்கு சென்றார். அங்கிருந்த பிரேம்குமாரிடம் தனது தங்கையை அடித்தது குறித்து கேள்வி எழுப்பிய போது ஆத்திரமடைந்த பிரேம்குமார் அவரது கைவிரலை கடித்து துப்பிவிட்டார். அவ்வளோ எங்கள் பையனை விட்டு பாதுகாப்பான்னேன். எங்கள் பையன் வந்தோன்னே கையை வந்து கடித்து பொண்ணை அடி அடின்னு அடித்தோடனே தாலியெல்லாம் கட்டிக்கிட்டு போடின்ட்டான். அட உடனே அழைச்சிட்டு எங்கள் பையன் வீட்டுக்கு வந்துருச்சு. வீட்டில் வந்து ஒரு 20 நாள் தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு. தங்கள் வீட்டு மாப்பிள்ளையின் இந்த வெறிபிடித்த செயலை கண்ட அமுதாவின் குடும்பத்தினர் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இனியும் பிரேம்குமாருடன் விட்டு வைத்தால் அமுதாவிற்கு என்ன வேண்டுமானாலும் நிகழலாம் என்று பயந்த அவர்கள் அமுதாவை தங்கள் வீட்டிற்கே அழைத்து சென்று விட்டனர். பிரேம்குமார் தனது கையை கடித்தது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் அமுதாவின் அண்ணன். ஆனால் தங்கையின் எதிர்காலம் கருதி அதனையும் வாபஸ் பெற்றுக் கொண்டார். இந்த காயத்தோட பெட்டிஷன் கொடுத்ததும் ஒரு இன்ஸ்பெக்டரும், உங்கள் அக்காவுடைய வாழ்க்கையும் கொஞ்சம் இருக்குப்பா, நான் கேஸ் போடுறேன்னா போட்டுறேன், எனக்கு ஒன்றும் கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவேன், நாளைக்கு அவன் இதே மனசில் வச்சுட்டு அந்த பொண்ணோட வாழ மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் என்ன பிரச்சனை அதிகமாக பண்ணால் என்ன பண்ணுவீங்க, அதுமாதிரி தாங்கிக்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சரி கொஞ்சம் கண்டிச்சு விட்டுருங்க கேஸ் வேண்டான்னு சொல்லி அப்புறம் அந்த பையன் கையை ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கேஸ் வாபஸ் வாங்கிட்டாப்ல. இப்போ அது கேட்க வந்ததுக்கு தான் எங்கள் மாமா கையை பிடிச்சி கடித்து கடித்து துப்பி விட்டாங்க. கடித்து துப்புன வருஷம் அழைச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போனோம், அவங்க புகார் கொடுக்க வேணான்ட்டாங்க. இது வாழ்க்கை போயிடும், அதனால் புகார் கொடுக்க வேணான்னு நாங்கள் விட்டுட்டோம். இந்த நிலையில் பெற்றோரின் வீட்டில் இருந்த அமுதாவிற்கு ஒரு வாட்ஸ்அப் தகவல் ஒன்றை அனுப்பினார் பிரேம்குமார். அதில் ஒரு விஷபாட்டிலின் புகைப்படம் இருந்தது. அமுதா மீண்டும் வீட்டிற்கு வராவிட்டால் தான் அந்த விஷத்தை குடித்து இறக்கப் போவதாக ஒரு மிரட்டலுடன் அந்த செய்தியை அனுப்பியிருந்தார் பிரேம்குமார். அதனால் பதைபதைத்து போன அமுதா மீண்டும் கணவரின் வீட்டிற்கு கிளம்பினார். அப்போது அமுதாவின் குடும்பத்தினர் எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கவில்லை. வாட்ஸ்அப்பில் ஒரு விஷப்பாட்டில் அந்த பொண்ணுடைய செல்லு கணிச்சு, நீ இந்த வீட்டுக்கு வந்து என்னோட வாழ வரலன்னா நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு வேணும்னே சும்மா ஒரு நாடகம் மாதிரி மிரட்டி அந்த பொண்ணை திரும்ப வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு சரி, அவர் செத்து போயிட்டால் என்ன பண்ணுற, பிள்ளைங்க இருக்குது, ரெண்டு பிள்ளைங்க நான் காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க அம்மாட்ட அவங்களாம் போகணான்னு தான் சொன்னாங்க. அவங்க அந்த தம்பிலாம் நீ போ, நான் போய் ஓதுறேன், அடித்து அவன் விரட்டுறான், பணம் காசு கேட்குறான், அதை கொடுத்தாலும் வாங்கி ஏதாவது செலவு பண்ணிட்டு உங்களை திரும்ப அடித்து அடித்து விரட்டுறான், நீங்களே ஏதாவது காயம்பட்டு இங்கே வரீங்க, நீ போக வேண்டாம், இங்கே நம்மளோட நம்ம வீட்டிலே இருந்துருங்க, நாங்கள் எல்லா செலவும் பார்த்துக்கணும், இந்த சின்ன பையன் முருகெல்லாம் சொல்லி பார்த்தேன். நான் சாவ போகிறேன், மருந்து வாங்கி வச்சுருக்கேன், இப்போ தம்பி பிறந்த நாளைக்கு செத்து போடுவேன், நான் நாளைக்கு சாவ போகிறேன், 9ஆம் தேதி சாவ போகிறேன், இன்றைக்கி சாவ போகிறேன், நான் செத்து அந்த கடை ஒன்று இருக்குது தீனு கடைன்னு அங்கே உழுந்து செத்து கிடப்பேன் அப்படி இப்படின்னு ஒரு மிரட்டிக்கிட்டே இருந்தோன்னே பாப்பா என்ன பண்ணுச்சு, சரி நான் போகிறேம்மா, ரொம்ப தொல்லை பண்ணுறாரு, இந்த கடை நான் அடையிற வரைக்கும் கூப்பிட்றாரு, நான் போய் இருக்கிறேம்மான்னு வந்துச்சு. விஷம் பாட்டிலெலாம் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி மிரட்டினாங்க. சரி அம்மா கடனை அடிக்கிற வரையும் இருக்கட்டும், இது இருந்துட்டு வரேன் அப்படின்னோடனே நாங்கள் வந்துட்டோம். வந்து டெய்லியும் ஒரு வாரம் அப்போ ஒரு வாரம் தான் நல்லபடியாக இருந்தாங்க, அப்புறம் மறுபடியும் சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. கணவரின் உயிரை காப்பாற்றுவதற்காக அவரது வீட்டிற்கு சென்ற அமுதாவின் உயிரை சிறிதும் இரக்கமின்றி பறித்துவிட்டார் பிரேம்குமார். அமுதாவின் மரணம் குறித்து நாம் விசாரித்த போது அது திட்டமிட்ட கொலை என்பது தெரிய வந்தது. ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு, ஏன் இப்படி செய்கிறீங்க போறீங்க வரீங்கன்னு கேட்கறதுனால நீ யாரடி என்ன கேட்கறது அப்படின்னு அடிச்சிருக்காரு. பிள்ளைங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து கத்திருக்கு, கராமுறான்னு கத்திருக்கு, இல்லாட்டி நான் குடிச்சிட்டு செத்து போயிட வேண்டியிருக்காரு சொல்லிவிட்டு கடிச்சு அடித்து மண்டை கண்டெல்லாம் அடித்து ரத்தம் வந்ததுக்கப்புறம் குரோலை பிடிச்சி நெரிச்சிட்டு வாயில் ஊற்றியிருக்காரு. அமுதாவை பிரேம்குமார் கொலை செய்ததை நேரடியாக கண்ட சாட்சியான அபினேஷ் அன்று நடந்த சம்பவங்களை நம்மிடம் விளக்கிய போது மரணத் தருவாயில் அமுதாவிற்கு நடந்த கொடுமைகள் யாவும் வெளிச்சத்திற்கு வந்தன. அமுதா தனது பெற்றோரின் வீட்டில் இருந்த காலகட்டத்தில் தனது ஷோரூமில் பணிபுரிந்த கிருத்திகாவை தனது வீட்டிற்கே அழைத்து வந்திருக்கிறார் பிரேம்குமார். வோடஃபோன் இங்கே வச்சுருந்தோம். வோடஃபோன் வச்சுருக்கும் போது ஒரு பொண்ணை வேலைக்கு போட்டோம். அந்த பொண்ணு கணபதி கேட்டில் இருக்குது, கீர்த்திகா அது பேர்.
அது அது என்ன பண்ணாங்க, அது எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் என் தங்கச்சிக்கும் தெரியாமல் தியேட்டருக்கு அழைச்சிட்டு போனாங்க, நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் எங்கள் பாட்டி வீட்டில் விட்டுட்டு நைட்டு வீட்டு தங்க வச்சுட்டாங்க. அதை நான் அம்மாட்ட வந்து சொன்னேன் பார்த்துட்டு, அதுக்கு அம்மா வந்து நைட்டு தங்க வச்சதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு நாள் கிருத்திகாவின் ஆடைகள் தங்கள் வீட்டில் கிடந்ததை பார்த்து அதிர்ந்து போன அபினேஷ் தனது தாயாரிடம் கூறியிருக்கிறார். அதனால் மனம் வெறுத்து போனார் அமுதா. ஆனாலும் உண்மை என்னவென்று அறிந்து கொள்ளும் பொருட்டு கிருத்திகாவிடம் நேரடியாக பேசியிருக்கிறார். அப்போது சாதுரியமாக பேசி நடந்த சம்பவங்கள் குறித்து அவர் வாயாலேயே சில உண்மைகளை சொல்ல வைத்து விட்டார் அமுதா. காலையில் வந்து தேங்காய் எடுத்து வர சொன்னாங்க. நான் தேங்காய் எடுக்கிறதுக்கு வந்தேன். தேங்காய் எடுக்க வரும்போது இது அங்கே அந்த கீர்த்தியாங்கிற பொண்ணோட வேலை பார்த்த பொண்ணோட இது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கீழே அங்கிட்டு இங்கிட்டு கிடந்துச்சு. கிடந்தோன்னே நான் வந்து அம்மாட்ட சொன்னேன்னா அம்மா வந்து வந்துட்டாங்க வீட்டுக்கு. உடனே வந்து அம்மா ஒன்று அப்பா ஒன்று வச்சிருச்சு அந்த பொண்ணுக்கிட்ட, நீ என்னம்மா அப்பா இப்படி இருக்க அப்படின்னு போட்டு வாங்கினால அது சொல்லிருச்சு. அந்த பொண்ணு சொன்னோன்னே கண்டுபிடிச்சோம், நைட்டு வீட்டில் தங்க வச்சாங்க. அதனால தான் வேலையை விட்டு நிப்பாட்டணும். இதன் காரணமாக கணவன் மனைவிக்கிடையே மேலும் பிரச்சனைகள் அதிகமானது. சம்பவத்தன்று தான் வாங்கி வைத்திருந்த விஷபாட்டில் குறித்து கேட்டிருக்கிறார் பிரேம்குமார். அதனை அப்போதே எடுத்து வீட்டிற்கு வெளியில் மறைத்து வைத்திருந்த அவினேஷ் பிரேம்குமார் கேட்டதும் வேறு வழியின்றி மீண்டும் வீட்டிற்கே எடுத்து வந்து விட்டார். நான் சாயங்காலம் எங்கள் கடைக்கு போனேன். கடிக்கி விளையாடுறதுக்காக போனா அப்போ வந்து நான் வாங்கி வச்சிருந்த மருந்து பாட்டில் எங்கே, அதை நான் பார்த்து தூக்கி போட்டேன் ஏற்கனவே அந்த மருந்து பாட்டில். அந்த மருந்து பாட்டில் எங்கே இல்லைனா மூணு பேர் அந்த பாட்டில் நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வீட்டில் இல்லைனா மூணு பேரையும் மரணம் ஊற்றி கொளுத்திடுவேன் அப்படின்னாங்க. அதனால் நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன். பக்கத்தில் தான் ஒரு இது முள்ளு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போட்டிருந்தேன், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அன்று இரவு இருவருக்கும் இடையே தகராறு நடந்தபோது அமுதாவின் மீது மிருகத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார் பிரேம்குமார். அப்போது ஏற்பட்ட காயத்தினால் வெளிப்பட்ட ரத்தம் வீடெங்கும் தெரித்திருப்பதை நம்மால் அங்கு காண முடிந்தது. அந்த சூழ்நிலையிலேயே தனது தாயாருக்கு போன் செய்திருக்கிறார் அமுதா. அடுத்த சில நிமிடங்களில் வழியும் ரத்தத்தோடு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப் போவதாக சொல்லிவிட்டு வீட்டில் இருந்து புறப்பட்டார் அமுதா. பெல்ட்டை கழட்டி என்னையும் எங்கள் அம்மாவையும் அடித்தாங்க. அடித்ததில் அப்புறம் வாயில் அடித்து கழுத்தை நெரிச்சி வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றுனுச்சு. கழுத்தை நெரிச்சி வாயில் குத்திட்டாங்க. குத்தினோன்னே எங்கள் அம்மா இதுக்கு நீதி கிடச்சே ஆகணும்ன்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகணும் இப்போ வெளியே வந்தாங்க. ரெண்டு வீடு தள்ளி வெளில வந்துட்டாங்க. ஆனால் விதி அவரை மீண்டும் வீட்டிற்கே வரவழைத்து விட்டது. பேனா எடுப்பதற்காக அவர் வீட்டிற்குள் வந்தபோது மீண்டும் அவரை வெறி கொண்டு தாக்கியிருக்கிறார் பிரேம்குமார். அந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த அமுதாவின் வாயில் வலுக்கட்டாயமாக தான் வாங்கி வைத்திருந்த விஷத்தை ஊற்றியிருக்கிறார் பிரேம்குமார். அப்புறம் பேனா எடுக்க போறேன்ட்டு உள்ளே வந்தாங்க. நான் பின்னாடி வந்தேன். இந்த இடத்துல பின்னாடி கிச்சனுக்கிட்ட வந்து கிச்சனுக்கு முன்னாடியே வந்து இது கழுத்தை நெரிச்சி மருந்தை வாயில் ஊற்றுனாங்க. அதை நான் பார்த்தேன். பின்னாடி வழியாக ஓடி வந்து பார்த்தா அதுக்குள்ளே நெரிச்சி வாயில் ஊற்றி அப்படியே அம்மா படுத்துட்டாங்க. பின்னர் குடும்ப சண்டையில் அமுதா விஷம் குடித்து விட்டதாக அனைவரிடமும் கபட நாடகம் ஆடியிருக்கிறார். ஒரு கோரா சம்பவமாக நடந்து இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை கொண்டுட்டார். அதே மருந்து அவர் யார் எதை எடுத்து காட்டி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாரோ அதே மருந்து இவங்களுக்கு பயன்பட்டு போயிடுச்சு. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அடித்து துன்புறுத்தி மயக்கமான நிலையில் உழுந்திருக்கும் பொழுது காதலியும் வாயிலையும் ஊற்றி இது பண்ணிட்டாங்க. ஆனால் வீட்டிற்குள் பல இடங்களிலும் தெரித்து கிடந்த இரத்த துளிகள் அங்கு நடந்திருந்த தாக்குதலை அடையாளம் காட்டிவிட்டன. இந்த இடத்துலாம் அவங்க அடித்து ஃபுல்லாக ரத்தம் ஊற்றி ஃபுல்லாகவே அடித்து தெரிச்சு இருந்தாலும் ரத்தம் ஊற்றிருக்கோம். அந்த இடம் கீழே இந்த இடத்துலாம் அப்படியே ஃபுல்லாக ஊற்றி ஃபுல்லாக இந்த இடம் கொலை வெறி பிடிச்சி அடிச்சிருக்காப்புல ஃபுல்லாக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த செவுத்து வரலாம் ஃபுல்லாக ரத்தம். அவர் கொலைவெறி தாக்குதல் அடித்து அவங்க அடித்தப்போ இறந்து போய் அதுக்கப்புறம் தான் மருந்து ஊற்றிருக்காரு. அவங்க மருந்து குடித்த மாதிரி மாற்றுறதுக்காகவே என்னமோ தெரியல, அதுக்கப்புறம் தான் அவர் மருந்தை ஊற்றிருக்காரு. ஏன்னா இவ்வளோ அடியை பற்றி இவ்வளோ இடத்த வந்ததுக்கப்புறம் இது சூழ்நிலையே மருந்து ஏதோ மயக்கமாயிருக்கப்போ ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்க மருந்து ஊற்றி அடித்து கொண்டிருக்காரு. கொண்டுட்டு வெளில போயிட்டார். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை தகவல் பார்த்தீங்கன்னா இந்த செவத்துலாம் ஃபுல்லாக ரத்தம் தெரிஞ்சிருக்கு. நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் நேரில் பார்த்த அபினேஷ் அவற்றை வெளியில் சொன்னதால் ஒரு கொலை சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. பிரேம்குமார் திட்டமிட்டேதான் இந்த கொலையை செய்தார் என்பதற்கு மற்றொரு ஆதாரமும் சிக்கியிருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்பு பிரேம்குமார் எழுதி வைத்திருந்த ஒரு கடிதம் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறது.
அதில் அமுதா தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் இப்படியே போனால் தான் சில நாட்களில் இறந்து விடுவேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடைய ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவர் கைப்பட ஒரு லெட்டர்லாம் எழுதி வச்சுருக்கிறார், நீ தான் என்னை கொடுமைப்படுத்துகிற, ஏன்னா தான் பின்னாடி இதில் மாட்டுவோங்கிறது, ஏன்னா சம்பவம் நடந்தால் தான் மாட்டிக்குவோன்ட்டு தெரிஞ்சு முன்னாடியே இந்த பெண் தன்னை கொடுமைப்படுத்துகிறதாகவும், அதனால் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா நான் இறந்து போயிடுவேன், நீ நல்லாரு அப்படின்ற மாதிரி கைப்பட ஒரு லெட்ரு எழுதி வச்சுருக்கிறார். அந்த போலீஸாரெலாம் வந்து விசாரணை பண்ணும்போது அந்த லெட்டர்லாம் கிடச்சி பின்னால் தன் மீது சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக கிரிமினலாக முன்கூட்டியே திட்டமிட்ட பிரேம்குமார் அதனை எழுதி வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ அதை பார்க்கலையும் ஒரு பிளானாகவே இந்த பையன் பிரேம்குமார் அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கான முன்முயற்சியிலேயே தீவிரமாக இருந்து தன்னை தனக்கு சாதகமான சூழ்நிலை தன்னை தன் மனைவியை கொடுமைப்படுத்துகிற மாதிரி அவராக ஒரு கைப்பட ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அதை போலீஸார் கண்ணில் படுற மாதிரி, இல்லைன்னா அதெல்லாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, போலீஸார் வந்து வீட்டை தேடினா யதார்த்தமாக அது கிடைக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. தற்போது பிரேம்குமார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அமுதாவை இழந்த அவரது குழந்தைகள் தங்களது பாட்டியின் வீட்டில் தஞ்சமடைந்திருக்கின்றனர். அர்த்தமற்ற வார்த்தைகளுக்கு அகராதிகள் இடம் இருப்பதில்லை, அர்த்தமற்ற வாழ்விற்கு வரலாற்றில் இடம் இருப்பதில்லை. பெரிதாக ஏதும் வேண்டாம், பெற்ற குழந்தைகள் கூட மதிக்காத நிலையில் பிரேம்குமார் போன்றவர்கள் இனி வாழ்ந்தாலும் அது இறப்பிற்கு சமானமே.